நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கைஸ், பீஸ்ட் அப்படிங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி மிரட்டெல்லாம் பார்த்தோம்னா பீஸ்ட் படத்தை நெல்சன் அவர்கள் எடுத்து முடிச்சிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது வந்து தளபதியுடைய கெரியர்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஓரளவுக்கு அப்பப்போ வெளியே வந்துட்டு தான் இருக்குது. இது வந்து நம்ம தளபதியோட ஸ்டைலில் ஒரு புது விதமான படமாக இருக்குன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். பட் இது வந்து நெல்சனோட ஸ்டைலில் தான் இருக்க போகுது அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது பீஸ்ட் வந்து மாஸ்டர் படம் மாதிரி பாதி லோகேஷ் ஃபிலிமாகவும் மீதி வந்து தளபதியோட ஃபிலிமாகவும் இல்லாமல் முழுக்க முழுக்க நெல்சனோட படமாக தான் இருக்க போகுது. அதாவது பீஸ்ட் படம் வந்து மாஸ்டர் படம் மாதிரி பாதி லோகேஷ் ஃபிலிமாவும் மீதி வந்து நம்ம தளபதியோட ஃபிலிமாவும் இல்லாமல் முழுக்க முழுக்க நெல்சனோட படமாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நியூஸ் வந்து முதலே வெளியே வந்துருச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் கூட தளபதி வச்சு ஒரு டேரக்டர் படம் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ஸ்டைலில் பியூராக வந்து ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஒரு ஆசை வந்து கண்டிப்பாக பீஸ்ட் படத்தில் நம்மளுக்கு நடக்க போகுது. அதுவும் இல்லாமல் நெல்சனர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், பீஸ்ட் வந்து தளபதிக்காக எழுதப்பட்ட ஒரு கதை, இந்த படத்தில் அவர் மட்டும்தான் நடிக்க முடியும், வேறு யாரும் நடிக்க முடியாது, வேறு யாருக்கும் செட் ஆகாது, இது வந்து தளபதிக்காகவே பண்ண ஒரு படம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு கதைக்கு நெல்சன் வந்து கொஞ்சம் டார்க் காமெடி பிளஸ் ஆக்ஷன் அப்படின்னு கலந்து கொடுத்துருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வெளியான போஸ்ட் நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு, அந்தளவுக்கு ஒரு வெறித்தனமான போஸ்டாக தான் சன் பேஜஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த போஸ்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு டக்குன்னு மைண்டில் கிளிக்கான ஒரு விஷயம் வந்து துப்பாக்கி போக்கிரி போன்ற படங்களை நம்ம தளபதியோட ஸ்டைல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பீஸ்ட் படத்துலையும் நெல்சன் கொடுத்துருக்காரு. ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் அப்படிங்கிறத இதிலே பார்த்தோன்னா ஒரு தரமாக பண்ணியிருக்காரு. படத்தை எந்தளவுக்கு அவரோட ஸ்டைலில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது அவர் படத்துக்கு கொடுக்குற மிகப்பெரிய சஸ்பென்ஸே போதும். அந்தளவுக்கு பார்த்தோம்னா எல்லாத்தையுமே சஸ்பென்ஸாக வச்சிருக்காரு. ஏன் நம்ம தளபதி பாடின பாட்டே கூட பார்த்தோம்னா இந்த படத்தில் தளபதி சாங் பாடியிருக்காரா இல்லையா அப்படிங்கிற டவுட்லேயே நம்ம எல்லாரும் இருந்தோம். அதே பார்த்தோம்னா சஸ்பென்ஸாக வச்சுருந்ததாக ரிலீஸ் பண்ணார். இப்படியெல்லாம் சஸ்பென்ஸோட பீஸ்ட் படத்தை நெல்சன் வச்சிருக்காரு. ஸோ அப்படி இருந்தும் அவரையும் தாண்டி ஒரு சில இமேஜஸ் வந்து சோசியல் மீடியாவில் லீக் ஆகிடுச்சு, கண்டிப்பாக அவர் அப்செட் ஆகிருப்பார். ஸோ இந்த படம் டார்க் காமெடி ப்ளஸ் ஆக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட இந்த படத்தை நெல்சனோட ஸ்டைலில் அவர் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 35 நிமிஷத்துக்கு எந்த மாதிரி கொடுத்துருப்பார் அப்படிங்கிறத நம்மளோட எதிர்பார்ப்பாக இருந்துட்டு வருது. ஸோ இனிமேல் பார்த்தோம்னா டீசர் ட்ரெய்லர் பற்றின அப்டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா படத்தையே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். பட் இருந்தாலும் சன் பிக்சர்ஸ் வந்து எதுக்காக இப்போதைக்கு அப்டேட் கொடுக்கறதுக்கு டிலே பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த டைமில் அன்சீன் ஸ்டில்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. April 14 ரிலீஸ் ஆக போகிற KGF 2 படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக போகிற பீஸ்ட் படத்துக்கு இன்னும் ப்ரொமோஷனே வந்து இவங்க ஆரம்பிக்கல. பட் இருந்தாலும் சன் பிக்சர்ஸ் டிலே பண்ணாங்கன்னா ஏதாவது ஒரு மாஸ் பிளான் வச்சிருப்பாங்க என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ எஸ் தளபதி ஃபேனாக பீஸ்ட் படம் வந்து நெல்சனோட ஸ்டைலில் முழுக்க முழுக்க இருக்க போகுது. இந்த படத்தில் இருக்கிற எதிர்பார்ப்பு தளபதியும் தாண்டி உங்களுக்கு அவரோட கதை மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.